வீட்டுக்காக தயாரிச்சதான் உங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். இப்போ இப்பதான் நீங்க நிறைய பேர் கேட்கவும் தேடி தேடி ஃபார்முலா இது பண்றேன். அப்படிதான் மரம் உங்களுக்கு வரணும்னா என்ன பண்ணுவோம்னா இதுல கொஞ்சம் ஆசிட் வெரி அதிகம், ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் கூட ஊத்தலாம். இப்படி பண்ணிக்கலாம் நிறைய இருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு நல்ல குவாலிட்டி மாதிரி இருந்துச்சு. இவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு டைப்ல இருந்துச்சு, அதனால அதாவது சில பேர் வந்து நம்ம கேட்கறதுனால ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்க, அந்த கோல மாவு மாதிரி. அப்படிதான் அப்படிதான். அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா எனக்கு மனப்பாடமா தெரியல. நான் பாதிலா நோட் பண்ணும் பொருள் அதுவுமே எனக்கு வந்து ஏன் ஷேர் பண்ணேன்னா இன்னும் அது கண்டிப்பா ரிசர்ச் பண்ணிட்டேதான் இருக்கேன். இப்ப வந்து ஹேண்ட் வாஷ் நான் ஒன்னு ரெடி பண்ணேன். அப்ப என்ன சொன்னாங்க, ஹேண்ட் வாஷ் வந்து லைசன்ஸ் வேணும், அதனால அதை யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம். அதுக்கு மட்டும் வந்து பாடியோட டச்சா இருக்கு, அதுக்கு வந்து லைசன்ஸ் வேணும், பெரிய அளவுல செய்யணும்னா அப்படின்னாங்க. அதுக்கு வந்து பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் இல்ல, அது பிரச்சனை இல்ல உங்களுக்கு. ஏதாவது பாடி கூட அதுக்கு நீங்க டிஸ்கவுண்ட் சொல்லி ஒன்னு சேர்க்கலாம். ஆமா, ஃபிட்னஸ்க்கு அதிகமா எவ்வளவு மேம்? அது வந்து எவ்வளோ சேர்க்கணும்னா 10 கிலோ கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ அளவு சேர்க்கலாம். 10 கிலோ அந்த எஸ்எல்ஏஸு சால்ட்டு இல்லை உங்களுக்கு இன்ஜெல்லுக்கே நீங்கள் சிலதே கொஞ்சம் சிலதே கொஞ்சமாக ஊற்றுக்கோங்க. இப்போ ஆசை சிலர் இப்போ சோஃபாயிலே இருக்குல்ல, ஒன்றுமே இல்லை 10 லிட்டர் தண்ணி இந்த சோஃபாயில் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. நான் திரும்ப ஒன்று தானே ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சு டெமோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை. 10 கிலோ சிலரி, சாரி 10 லிட்டர் தண்ணி, 1 கிலோ வந்து சிலரி, 165 கிராம் காஸ்டிக் சோடா. இப்போ 1 கிலோ ஸ்லரி வந்து 165 ஏதாவது ஆசிட் பேஸ் ரெண்டும் சேர்த்தோம்னா பிஹெச் லெவல் 7 வந்துடும். 7 வந்துட்டா நமக்கு எதுவுமே பண்ணாது. 165 கிராம் காஸ்டிக் சோடாவும் 1 கிலோ ஸ்லரிக்குன்னா நியூட்ரலைஸ் ஆகும், ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆயிரும். 165 கிராம் வந்து தண்ணி ஊற்றும் போது இதில் பாய் தண்ணி இதில் பாய் தண்ணி ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஒன்னா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஜி சால்ட் வந்து 500 கிராம் இருக்கு. எச்சா போட்டீங்கன்னா அடியில் தங்கிடும் சால்ட், 500 கிராம் ஜி சால்ட். இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது யூரியா 500 கிராம் அவ்வளவுதான் முடிஞ்சது. சோப்பா இதுதான் யூரியா வந்து அந்த திக்னஸ் வந்து கம்மி பண்ணி கம்மி பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா வந்து யூரியா போட்டாதான் அந்த வளவளப்பு, ஆமா அது வளவளப்பு வராது உங்களுக்கு. கம்மியா ரொம்ப கரெக்டான அளவு செத்தீங்க ஒன்னும் ஆகாது. ரொம்ப செத்தீங்க 1/2 கிலோ. இது வந்து எனக்கு ஒரு சோப்பாயில் பண்ணி விற்கிறவங்க. நாங்க இந்த கெமிக்கல் ஃபார்முலாக்காக சேலம் போய் அலைஞ்சோம் அலைஞ்சோம், ஆனா யாருமே சொல்லி தரலைங்க. உண்மையாலுமே மேடம் பேருமே சுமேனா. இன்னாங்க நீங்க எல்லாரும் என்ன அன்பிலே கட்டி போடுறீங்க, அது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நான் வந்து பூந்தமல்ல இருந்து வர வயசு 64 ஜெயச்சந்திரன். நான் வந்து இந்த அம்மா வந்து அந்த சாதாரண நான் வந்து அந்த சேனல் எல்லாம் பாக்குறவங்க கிடையாது. ஆனா திடீர்னு பார்க்கும்போது இந்த அம்மாவோடைய இது அந்த வீட்டுக்கு அந்த கிளீன் பண்றது அதெல்லாம் திடீர்னு பார்க்கும்போது அப்புறமா இவங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சு தொடர்ந்து பாத்துக்கிட்டு வந்தேன். அது நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சு சொல்றாங்க. இந்த அம்மா இவ்வளவு நம்ம விருப்பப்பட்டு இங்க வந்து நான் இங்க வரேன் நமக்கு எல்லாம் தெரியப்படுத்தி நமக்கு எல்லாம் வந்து எதிர்க்க வந்து நின்று அவங்களுடைய கருத்துக்கள்லாம் பரிமாறிக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தோட இங்க வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தா இருக்கும் முதல்ல நம்ம வந்து நன்றி சொல்லி அவங்கள வந்து வரவேற்போம் முதல்ல அவங்களுக்கு.
அதாவது உண்மையா சொல்றேன், நான் எந்த ஒரு சர்வீஸ் மூட்டி எல்லாம் எனக்கு பெருசாலாம் கிடையாதுங்க, ஹாபி மாதிரி போட ஆரம்பிச்சேன். ஆனா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படப்பட எனக்கு அந்த சர்வீஸ் மூட்டி அதுவா வருது. நம்ம உண்மையதான் இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயமா, இப்ப எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லாம் கேட்கணும்ன்ற நினைக்கிற விஷயத்த நான் இப்ப கேட்க போறேன். எனக்கே தெரியாம ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையா சொல்ல போனா நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு 10,000 20,000 ஆர்டர் போடணும். ஆனா நான் ஒரு நாலு நாள்லயே ஒரு 1,00,000 மேல என்ன நம்பி மக்கள் பணம் கட்டிட்டாங்க. என்னால அதை ஆர்டர் அனுப்பவே முடியல. கால்குலேட் பண்ணா எனக்கு ஒன்றும் பெருசா லாபமும் இல்ல. ஜிஎஸ்டி வேற திடீர்னு 18. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து என் பொண்ணோட அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்தேன். அப்புறம் இவ பொண்ணு பேங்க்ல கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இவ்வளவு டிரான்சாக்சன் ஆகுது, நீங்க உடனே வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் ஜிஎஸ்டி, அந்த ஒரு 10 நாளைக்குள்ள ஜிஎஸ்டி ஓபன். இன்னும் விசிட்டிங் கார்டு கூட எங்க கம்பெனி கிடைக்கல, நேம் வச்சு எல்லாம் பண்ணிட்டோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, போன் நம்பர் இவருடைய நம்பர் நான் வந்து இவரை ஆன்சர் பண்ண சொல்லி, ஹஸ்பண்டோட செகண்ட் நம்பர் வந்து ஒரு நம்பர், அது வந்து வாட்ஸ்அப்புக்குன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன், 7904569575 அப்படிங்கிற நம்பர், கெமிக்கல் என்கொயரி. இவருனால ஆன்சர் பண்ண முடியாதனால இப்ப ஸ்டாஃப் போட்டு நம்பர் கொடுத்துருக்கேன். ஆனா நிறைய பேர் எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. இதுல கேட்கறதுனால நான் வந்து ஒரு டிஓடி போன் வந்து கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணி வாங்க போறேன். வாங்கிட்டேன்னா அது பப்ளிக்கா கொடுத்துருவேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஏன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டா என்ன கேட்கவும் கேட்க கூடாதுன்னு இல்ல, சொந்த கதை சோக கதை எல்லாம் நான் தான் பண்ணுவேன் நினைச்சிட்டு அனுப்புறாங்க. அதாவது இப்போ இப்போ ஒரு கெமிக்கல் வேணும்னு கேக்குறீங்க, அந்த கெமிக்கல்ல ஒரு டவுட் இருந்தா கேட்கலாம், அது பே பண்றீங்க, ரசீது அனுப்பலாம், ஓகே பினிஷ். அது இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் மேம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மேம் அப்படி கேட்கறது தப்பு இல்ல. ஆனா அந்த அதை நானே பார்க்க மாட்டேன், ஸ்டாஃப் தான் பாப்பாங்க எனக்கு அந்த அளவுக்கு. அப்படி பண்ணும் போது ஒரு நாளைக்கு வந்து அதே மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ் நம்பர் கிடைச்சா போதும், உடனே ஃபார்வர்ட் மெசேஜ், இப்படி ஃபார்வர்ட் மெசேஜ் ஒரு நாளைக்கு 1,000 மெசேஜ் வரும்போது பேமெண்ட் பண்ணதெல்லாம் கீழே போயிருதுங்க. எங்களுக்கு அது ஓபன் பண்றது கூட டைம் இருக்கிற அளவுக்கு ஆயிருது. ஒரு பொண்ணு காலையிலிருந்து, ஒரு பொண்ணு நாங்கள் அப்பாயின்ட் பண்ணிருக்கோம் இதுக்குன்னு, காலையிலிருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் அந்த பொண்ணோட வேலை வாட்ஸ்அப் மெசேஜ் பாக்கிறது. அதுக்கே சரியா போயிடுது. வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்து இந்த பேமெண்ட் லிஸ்ட பார்த்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றது. அது அதாவது எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வரதுக்கு டைம் தேவைப்படுது. அதனால இன்னும் ஒரு 1 வீக்ல வந்து நான் கம்பெனிக்கு வந்து கேமரா ஒன்று செட் பண்ணுவோம். கேமரா செட் பண்ண கண்டிப்பா டிஓடி லைன் வேணும். அதனால நான் டிஓடி நம்பர் ஒன்று வாங்கிட்டு அந்த நம்பரை நான் பப்ளிக்கா ஷேர் பண்ணிடுவோம். இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ள நடந்துரும் வச்சுக்கீங்களா? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எங்கிட்ட பேசுறதுனா கம்பெனிக்கு வர்றவங்க நிறைய பேர் எங்கிட்ட பாத்து பேசலாம் போறாங்க. ஏன்னா வீடு கம்பெனி பேக் சீட், சில டைம் நான் வந்து பிஸியா இருப்பேன், சில டைம் ஃப்ரீயா இருந்தா நானே போய் கெமிக்கல் எடுத்து கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து பாத்து வாங்கிட்டு கூட போயிருக்காங்க. அப்படி ஒரு பந்தா பணிகள்லாம் நான் வந்து மறைஞ்செல்லாம் இருக்கிறது கிடையாது, புரியுதுங்களா? எனக்கு வந்து என்னோட டைம் தான் பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃபேமிலி எல்லாமே இருக்கறதுனால டைம் தான் பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நிறைய பேர் பார்க்க வரவங்களை கூட நான் அதனாலதான் பப்ளிக் பிளேஸ்னா எல்லாத்தையும் ஒரே டைம்ல பாத்திரலாம், தனித்தனியா நம்ம வந்து பார்க்க முடியாது, டைம் ஒத்து வராது. அதனாலதான் நான் சொல்றது, வேற ஒண்ணும் கிடையாது. நான் டிஓடி நம்பர் கண்டிப்பா கம்பெனிக்காக வாங்கி கொடுத்துருவேன். இது வந்து வாட்ஸ்அப்புக்கு மட்டும், அது வந்து டிஓடி நம்பர் வந்து கான்டாக்ட் பண்றது. ஏன்னா இப்போ மொபைல்னா மிட் நைட் கூட கால் பண்றாங்க, என்னன்னே தெரியல, அவங்களுக்கே தெரியாம கால் அடிச்சிடறாங்க. 11 மணி 12 மணிக்கெல்லாம் கால் பண்றாங்க. ரயில் ஏறலாம், நாங்க வந்து ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறோம், எங்களுக்கு வந்து 12:20 ட்ரெயின் வர, ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு 12:20 ட்ரெயின் எத்தனை மணிக்கு வந்துடும்? ஸ்டேஷனுக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு இருக்கு கால் வருது, பயமா இருக்கு இல்லையா? அந்த டைம்ல கால் பண்ணா ஒரு 11:30 இருக்கும். நிஜமா கேட்டாங்க, இந்த டைம்ல கால் பண்றீங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க. அதனால டிஓடி நம்பர்னா அந்த ஆபீஸ் டைம் க்ளோஸ் ஆயிடுங்க, இல்ல காலைல யாரும் பண்ண எடுக்கவும் மாட்டாங்க, பிரச்சனை இல்ல. பின்னாடி பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்ல ஆபீஸ் ஹவர்ஸ் இப்ப ஆபீஸ் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 9 to 7. நான் முதல்ல என்ன பண்ணிருந்தேன்னா, ஹஸ்பண்டோட அரிசி மண்டி மெயின் ரோடு அங்க வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. வந்து கேட்கும் போது எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இங்க இருந்து அந்த என்ட்ரன்ஸ் போற தூரம் தான் இருக்கும். அப்புறம் இப்போ வந்து அது கொஞ்சம் டைம் ஆகுது, வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப யார் வந்தாலும் நேரம் கம்பெனிக்கே வர சொல்லிடுறது, அங்கேயே வந்து கெமிக்கல் வாங்கிட்டு போய் நிறைய டெய்லி வந்து வாங்கிட்டு போறேன். நான் சொல்ல வரது என்னன்னா, உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் யாரோ ரெண்டு பேர் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா, நாங்க சொல்றது வந்து என்ன சொல்ல வர்றது வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அது முக்கியமானதா இருந்தா உங்களுக்கு சொல்லட்டும், கண்டிப்பா அவங்களே ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ட்ரைனிங் குடுக்கறதுக்காக இப்ப வந்து அந்த மாதிரி நல்லா பொண்ணு வந்து அங்க உட்காந்துருக்கா, பக்கா பிசினஸ் பிரெயின், பிசினஸ் பிரெயின் செம்ம டேலண்ட். அவளுக்கு வந்து காலேஜ் முடிச்சதுமே இன்ஃபோசிஸ்ல ஜாப் கிடைச்சிட்டு, நாங்க தான் வந்து வேணாம் சொல்லிட்டு இப்ப எங்களோட இதுல வந்து இப்ப குரான் ஃபுல் குரான் மெமரைஸ் பண்றது வந்து தனியா வீட்டுல வச்சு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஆபீஸ் ஆபீஸ் 24 ஜூஸ் மெமரைஸ் பண்ணிருக்கோம், இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. சோ அதனால மேரேஜ் பார்த்துட்டு இருக்கா, கொஞ்சம் அதுக்காக டைம் எடுத்துட்டு இருக்கோம். இவரு கூட எப்படி வருவாருன்னு தெரியல பையன், ஆனா அவன் வந்து இப்பயே ஹெல்ப் பண்றான். ஒர்க் ஷாப் எதுவும் இல்ல. இப்ப நான் எங்கேயாவது போகும்போது அப்படிதான்
எல்லாருக்கும் ஆன்சர் பண்றது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் லைவ்ல வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தரேன். ஆனா அது கொஞ்ச நாள் பண்ணிட்டு தான் இருந்தேன், திடீர்னு பண்ணல. நான் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து லைவ் வந்தேன்னா யூடியூப்ல நீங்க வந்து கீழே கமெண்ட்ல கேட்கும் போது நான் ஆன்சர் பண்ற வசதியா இருக்கும். இந்த கெமிக்கல் பிசினஸ்னால எல்லாமே எனக்கு கொஞ்சம் லாகிங். ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியதாச்சு. டெஸ்பாச் எல்லாமே இப்பதான் ஓரளவுக்கு ஒரு 70% அந்த இதை வந்து ஓகே பண்ணிருக்கோம். இன்னொரு 30% பண்ணிடுறேன்னா ஃபுல் ரிலீஃப் ஆயிருவேன், திரும்ப நான் வந்துருவேன். அதனால நீங்க என்னென்ன டவுட்னாலும் நான் வந்து யூடியூப்லயே கிளியர் பண்ணி தரதான் நான் வந்து விரும்புறேன். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட் ஒரு 1000 பேருக்கு இருக்கும். நான் அதுல சொல்லும் போது 1000 பேருக்கு பலன் கிடைக்கும். நீங்க தனியா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும். அதுதான் என்னோட ரீசன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டே தான் இருப்பேன். டவுட் கேட்டா இப்ப கூட இவருக்கு சொல்லக்கூடாது, பாருங்க இப்ப கேட்டாரு ஃபார்முலா சொல்லிட்டேன். இதுதான் ஃபார்முலா, நான் அதை நான் டெமோ பண்ணி காட்டுறேன். எனக்கு டைம் இல்லாதனால நான் போடாமிச்சிருக்கேன். இல்ல இல்ல, 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இயர்லி தேவையில்லை. ஆனா நீங்க கடையில போய் சப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப எங்களுக்கு நாங்களே எடுத்துட்டோம், 18% ஜிஎஸ்டி கம்பல்சரி கட்டிதான் ஆகணும். இல்லைன்னா கடையில வந்து வாங்க மாட்டாங்க பொருள். ஏன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டியோட வாங்கினாதான் அவங்களுக்கு வந்து டாக்ஸ்ல பெனிஃபிட் கிடைக்கும். அது ஒரு நெட்ஒர்க் மாதிரி. அதனால நானே இப்ப ஒரு 10 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் எடுத்தா கூட நான் ஜிஎஸ்டி டிக்கெட் வாங்கிடுறேன். டோர் டு டோர் பண்ணும்போது தேவையில்லை. ஒரு கன்சர்வேட்டிவான குடும்பத்துல இருந்து இவ்வளவு தூரம் நான் வெளியே வந்து நிக்கிறேன்னா என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. ஒரு முஸ்லீம் ஃபேமிலி எப்படின்னு தெரியும். நான் முஸ்லீம்ங்கிறதே எனக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது ரொம்ப நாள் இல்லையா. நான் அது கூட வெளிப்படுத்திக்கவே இல்ல. ஏன் கேட்டீங்கன்னா எனக்கு வந்து செக்யூலரிசம் முக்கியம், யாரும் ஊரே யாவரும் கேள்வி. என் மதம் எனக்கு முக்கியம், உங்க மதம் உங்களுக்கு முக்கியம். நீங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணும் நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து இன்னைக்கு நேற்று தங்கியிருந்தது ஒரு ஹிந்து ஃப்ரெண்டு வீட்டில், இன்னைக்கு தங்கியிருக்கிறது ஒரு முஸ்லீம் வீட்டில். ஆனா எங்களுக்குள்ள எந்த ஒரு வேற்றுமே இல்லை. உட்காந்து அப்படியே கூட்டாஞ்சி ஒரு மாதிரி சாப்பிட்டு அவ்வளோ அழகா இருந்தது. அந்த லைஃப் தாங்க நான் ஆசைப்படுறது. ஆனாலும் எனக்கு வந்து ஒரு அஸ் ஒரு முஸ்லீம் என்னோட போட்டோ வெளியே வர்றது நான் விரும்பல பிசினஸ்ல. இல்ல இல்ல, கெமிக்கல் தானே சொல்றீங்க. அது 500 ரூபாய் தான் நாங்க செக் பண்ணிருக்கோம். ரொம்ப ஆனா 500 ரூபாய்க்கு அனுப்ப ரொம்ப சிரமம் எங்களுடைய இந்த செலவுகள் எல்லாம் பாக்குறப்போ. இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு போட்டோம், 1000 ரூபாய் செட் பண்ணலாம்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் 500 ரூபாய் எல்லாரும் வாங்க முடியும். அட்டைப்பட்டிக்கு அந்த காஸ்ட் அது இதுன்னு பாக்குறப்போ ரொம்ப அதிகமா தான் வருது. இருந்தாலும் இப்ப நாங்க 500 ரூபாய் செட் பண்ணிருக்கோம். ரெண்டு விதமாவும் இருக்கு. கெமிக்கல் கேக்குறவங்களுக்கு கெமிக்கல், ரெடியாவே கேக்குறவங்களுக்கு ரெடியாவே. இல்ல ரெடியா மீன்ஸ் நாங்க எப்படி அனுப்புறோம்னா கான்சென்ட்ரேட்டா அனுப்பிடுறோம். ஃப்ளோர் கிளீனர் பாத்தீங்கன்னா 4 லிட்டர் கான்சென்ட்ரேட் கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். அதை வந்து 6 லிட்டர் தண்ணி கலக்கணும். அதுவுமே நான் வந்து இப்ப இன்னும் ஃப்ளோர் கிளீனருக்கு கடைசி வரைக்கும் உண்மையை சொல்ற பாருங்க, கடைசி வரைக்கும் ஃபார்முலா கிடைக்கவே இல்லைங்க. இது வந்து என்னோட ஓன் ஃபார்முலா. அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் சர்க்கிள்குள்ள சில இதெல்லாம் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஃபீட்பேக் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபார்முலா ஷேர் பண்ணுன் இருக்கேன். அதனால வந்து ஷேர் பண்ணாம வச்சிருக்கேன். எனக்கு சொட்டு நீளத்துக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சு. இப்ப எனக்கு ஃபார்முலா கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. கொடுத்தனா உடனே அந்த கெமிக்கல் எங்கிட்ட கேக்குறாங்க. அதை யோசிச்சுட்டு நான் எப்படி வாங்கியே வைக்க முடியாது, பயமா இருக்கு. அப்ப உடனே கேட்டா உடனே வைக்க முடியாது. நான் வந்து என்ன பண்ணேன்னா, சும்மா ஒரு 1/2 கிலோ ஒரு கெமிக்கல் கடைக்கு போனப்போ வாங்கிட்டு வந்து பண்ணினேன். இதெல்லாம் கேப்பீங்கன்னே தெரியாது, டக்குன்னு கேட்டுட்டாங்க. கேட்டேன்னா வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து அந்த 25 கிலோ பேக் உடனே காலி. இப்ப நான் வந்து 200 கிலோ ஆர்டர் போட்டுட்டேன், வந்துட்டு இருக்கு 200 கிலோ, மேபி இன்னொரு 2-3 டேஸ்ல வந்துடும். இப்ப இந்த மாதிரி டிலே ஆகும்போது உடனே என்ன பண்றாங்கன்னா, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்களுக்கு எல்லா பொருளும் இருந்தாலும் அனுப்ப முடியும். ஒரு சின்ன சென்ட் இல்லைனாலும் கேட்கறாங்க. ஒரு 10 பொருள் சேர்ந்து ஆர்டர் பண்ணும்போது சின்ன சென்ட் ஸ்டாக் இல்லைனாலும் அது வெயிட் பண்ணி தான் நாங்க அனுப்ப வேண்டியது. இல்லங்க, நான் நம்பர் தரேன், குறிச்சுக்கோங்க. அது என்ன தெரியல, அது வந்து ஒரு சயின்ஸுக்கே ஒரு எதிர்வினைதான். ஆனா என் பிள்ளைய பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அது வந்து இவருக்கு வந்து நான் தேக்கவே இல்ல, விட்டாச்சு. இப்ப தேயிடான்னு தேக்க மாட்டேங்கிறேன், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், அப்படி ஒரு பவுடர் போட்டு உண்மையிலே எங்க பேர அது ஏதோ அஜித் கலர்ல வந்தா மேடம். மேடத்தை நல்லா பாக்கலாம். ஆமாமா, விஷ்வாஸ் பாரா நல்லா வந்ததா? ஆனா கொஞ்சம் வளவலன்னு இருந்தது, அது கொஞ்சம் மாத்தி செய்யணும். கேக்குறாங்களா? அது என்ன, எங்க வீடு வேலைக்காரமா இது நல்லா இல்லாம அப்படின்னு அத நான் எழுதுவோம். 790-450-6 790-450-6-9575. புதன்கிழமை மெசேஜ் பண்ணுங்க யாரா இருந்தாலும். 9575
இவங்க ஹேமாஸ் கிச்சன் ஹேம்லதா, இவங்க வந்து எல்லாருக்கும் பிஸ்கட் கொண்டு வந்திருக்காங்க. சோ எல்லாரும் இதை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. எப்படி பாக்கெட்டா பண்ணாலும் சரி, ஓபன் பண்ணி பண்ணாலும் சரி, அதுல என்ன இருக்கு? அதுல பிஸ்கட்ஸ் தான் இருக்கா மேடம்? ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கையால குடுங்க. ஓகே ஓகே, உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும் இனிமேல். அது எனக்குமா, தேங்க்யூ சோ மச். குட்டி நேம் என்ன? குட்டி நேம் என்ன? பரீன். தேங்க்யூ சோ மச். லாஸ்ட் நீங்க வந்து லைவ் அப்டேட் மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை வாட்ச் பண்ணிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. மக்கள் கொடுத்த அன்பளிப்புகள், அன்ராப்பிங் எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தடுத்த பாகங்கள்ல நான் கொடுக்குறேன். இன்னும் ஒன்னு அல்லது ரெண்டு பாகத்துல டோட்டலா கவர் ஆயிரும். இது வரைக்கும் வாட்ச் பண்ண உங்களுக்கு தேங்க்யூ. கேளுங்கள், கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.